வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றை தான் இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு முன்னாடி ரஞ்சித்துக்கு பின்னாடின்னு பிரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மேடையை பார்த்த பிறகுதான் இந்திய சினிமாவையே இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு முன் பா ரஞ்சித்துக்கு பின் அப்படின்னு பிரிக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப வெளிப்படையான அரசியல பேசக்கூடிய புரட்சிகரமான இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். ஜிபிஎம் ரொம்ப நன்றி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது. லைக் வந்து சினிமா வந்து ரொம்ப சாதாரண மீடியம் இல்லை அப்படின்றத எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் தான் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். இப்போ நான் படம் எடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து 9 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இந்திய சினிமா எப்படி இருந்தது, இப்போ வந்து சினிமாவில் நிகழ்த்தப்பட்ட உரையாடல்கள் லைக் வந்து குறைந்தபட்சம் இந்த இஷ்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டீல் பண்ணாமல் போக முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடியை இன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்றதில் வந்து பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாருமே அதுக்கு ஒரு சாட்சி. இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவல் போடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு திரைப்படங்கள் வந்திருக்கு, அதுவும் தமிழ்லேயும் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரியான இந்திய சூழலில் வந்திருக்கு. இனியும் நிறைய திரைப்படங்கள் வரும்னு நினைக்கிறேன். லைக் இந்த ஃபெஸ்டிவலோட நோக்கமே வந்து ஒரு சுய விசாரணை தான். லைக் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்திய அளவில் வந்து இந்த சமூக நீதியை பேசுகிற ஜாதி குறித்த இல்லை ஜாதி எதிர்ப்பு மனநிலையிலிருந்து விளைகிற திரைப்படங்கள் இங்கே என்னவாக இருக்குது, இது எதுக்கு தேவைப்படுது, ஏன் வந்து நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டே இருக்கிறோம். லைக் வந்து சமூக தளங்களில் இப்போ அரசியல் தளங்களில் இருக்கிறத ஏன் வந்து சினிமாக்குள்ளே நம்ம வந்து காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். சினிமா சமூகத்தோடு எப்படி வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு மூணு பிம்பத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவும் சமூகமும் வேறு வேறு இல்லாமல் மிக பின்னி பிணைஞ்ச ஒரு மிக முக்கியமான ஆர்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால இந்த ஆர்ட் ஃபார்மோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிக 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 ரொம்ப பெருசானது. லைக் வந்து நீங்கள் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களை போய் சந்திக்கிறப்போ அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து சினிமா லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள். ஏன்னா தொடர்ந்து தமிழ் படங்களை பார்த்து 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 தமிழ் படங்களில் வருகிற கல்ச்சர் தான் தன்னுடைய கல்ச்சர்னு நம்புகிறாங்க. நான் நிறைய அது மாதிரி தமிழர்களை சந்திக்கிறப்போ அவங்க பேசுகிற ஸ்லாங் ரொம்ப முக்கியமாக மாறுபட்டிருக்கு. அந்த ஸ்லாங் மாறுபடுறதுக்கான காரணம் வந்து அவங்க தமிழ் சினிமாவை பார்த்தது. லைக் இங்கே அதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற அந்த கல்ச்சரல் லைக் அவங்க பேசுகிற டிஸ்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா சம்பந்தம் அரசியல் சம்பந்தமாக தான் நடக்குது. ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. அரசியலும் சினிமாவும் எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. இந்த மூணையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மூணையும் சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அதுவும் தலித் ஹிஸ்டரி மந்தில் ஏன் தலித் ஹிஸ்டரி மந்தை கொண்டாடுறோம் அப்படின்றது நம்ம மிக முக்கியமான ஒரு கேள்வி. லைக் வந்து இந்த மாதத்தில் ஜோதிராவ் புலேவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளும் இருக்குது. இந்த பிறந்தநாளை முன்னிட்டு என்ன சொல்கிறது, இதுவரைக்கும் தலித் ஹிஸ்டரி லைஃப்பில் இப்போ வரலாறு என்பதே வந்து என்ன, வரலாறு யார் யாருக்காக எழுதப்பட்டது, ஏன் வரலாறு வந்து என்னை வந்து காட்சிப்படுத்தவே இல்லை அப்படின்ற நிறைய கேள்விகளை ஒரு சுய விமர்சனத்தோடு வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கான ஒரு முயற்சி அல்லது வரலாற்றில் நடந்திருப்பதை காட்சிப்படுத்தி அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது, இதிலேருந்து நம்ம என்ன பெறப்போகிறோம், இதுக்கப்புறம் இந்த வரலாறை நம்ம எப்படி தொடரப்போகிறோம், எப்படி வந்து நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோசனைகளை உருவாக்குற விதமாக கொண்டாட்டத்தோடு இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கணும். அந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறது மூலமாக நம்ம வரலாறை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்ம வரலாறை இதுதான் சரியான வரலாறா, இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கிற நிகழ்வா, இதை நம்ம எப்படி தொடரப்போகிறோம் அப்படின்றத ஒரு விசாரணையோடு நம்ம விசாரணை மனநிலையோடு இதை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்ற விருப்பத்தின் அடிப்படையில் குறிப்பாக தான் இந்தியா முழுக்க வந்து தலித் ஹிஸ்டரி மந்த் இன்னைக்கு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் வந்து தமிழகத்தில் ஏற்கனவே நம்ம வந்து வானம் ஃபெஸ்டிவல் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த வானம் ஃபெஸ்டிவலில் வேறு மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரணும் தான் இந்த மாதத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம். இதில் பல நிகழ்வுகளை வந்து பண்ணுறோம். வெறும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம், கான்சர்ட் பண்ணுறோம், தலித் சுப்பையா ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் ஒன்று பண்ணுறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக தலித் லிட்ரேச்சரில் ஒர்க் பண்ண மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மதுரையில் பண்ணுறோம். குறிப்பாக 2 நாள் மிக முக்கியமாக நீங்கள் எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் எழுத்துலகை மாற்றுவதற்கான தமிழ் எழுத்துலக இன்னும் தமிழ் என்ன சொல்கிறது ஒரு மரபு வழி சிந்தனையை டோட்டலாக அடித்து நொறுக்குவதற்கான
நொறுக்கிய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் வந்து நீங்கள் வந்து அங்கே சந்திக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அதில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறோம். இது இல்லாமல் தலித் சூழலில் இருக்கிற ஓவிய படைப்புகளை வந்து எக்ஸிபிட் பண்ணுறது இதுவும் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதோடு சேர்ந்து ஆவண கண்காட்சி ஒன்று, ஏற்கனவே லைஃப்பில் ஹிஸ்ட்ரியில் நடந்த அதாவது நிகழ்வுகளை புகைப்படங்களாக தொகுத்து அதை கண்காட்சி வைக்கிறது, அதோட லைக் டெய்லி லைஃப்பில் நிகழ்கிற நிகழ்வுகளை படம் பிடிச்சி வேர்ல்ட் லெவலில் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்படுற புகைப்பட கலைஞர்களுடைய புகைப்படமும் வந்து காட்சிக்கு வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் முழுக்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட முதல் நிகழ்வாக பிகேரேசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து பண்ணுறோம். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட நோக்கம் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மறு விசாரணையும் லைக் வந்து இந்திய சூழலில் சினிமா குறிப்பாக சமூக நீதியை பேசுகிற சினிமாக்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க, லைக் நம்ம என்ன மாதிரி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவை உண்டாக்குவதற்கு சினிமா கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் புரிந்து கொள்வது மாதிரியான ஒரு நிகழ்வை இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமாக இன்றைக்கி வந்து நம்முடைய பலசா இயக்குனர் கருணகுமார் வந்து நம்ம கூட கலந்துக்கினதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட நம்ம கூட எப்போவுமே இருக்கிற நம்ம தோழர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்குவேன். அவருடைய திரைப்படம் ரிலீஸ் பண்ண ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஃபஸ்ட் மூவியாக சேத்துமான் பண்ணுறோம். சேத்துமான் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணது தான், நீலம் ப்ரொடக்ஷனில். அண்ட் வந்து அந்த வந்து ஃபெஸ்டிவலில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு. மிக முக்கியமான ஒரு அரசியலில் பேசுகிற திரைப்படம். அந்த திரைப்படத்தோடய குழுவினர் இங்கே வந்திருக்காங்க. இந்த படம் முடிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நாளைக்கு மிக முக்கியமான நிகழ்வு இருக்குது. நீரஜ் கைவான் அண்ட் வந்து நாகராஜ் மஞ்சுளி நமக்காக வராங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக. அவங்களுடைய படங்களை நம்ம ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீரஜ் கைவான் ரொம்ப முக்கியமான இயக்குனர். மசான்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு கில்லி பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஒரு சமீபத்தில் மிக வைரலாக பேசப்பட்ட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஆந்தாலஜியில் மிக முக்கியமான திரைப்படம் அது. அந்த படம் வந்து எடுத்த இயக்குனர் வராரு. இவங்க எல்லாருமே என்னென்னா இந்திய அளவில் என்ன சொல்கிறது தலித் லைஃப்பை மெயின் ஸ்ட்ரீமில் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிற டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான இயக்குனர்கள் நினைக்கிறேன். நாரேஜ் மஞ்சளோட சமீபத்தில் ஜூன் டோ ரிலீஸ் ஆச்சு. லைக் அவருடைய சாயராட்டாக இருக்கட்டும், அவருடைய ஃபேன்ட்ரியாக இருக்கட்டும், மிக முக்கியமான திரைப்படங்கள், மிகப்பெரிய பேரெதிர்களை உண்டாக்கிய திரைப்படங்கள். அதே நேரத்தில் தமிழக சூழலில் நம்மக்கிட்ட படம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வாய்ப்பிருப்போம் டெஃபினட்டாக வந்து நம்மக்கிட்ட மீட் பண்ணி பேசுவாங்க. அண்ட் இதோட பெருக வாழ்ந்தான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமாக அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி, டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். லைக் வந்து தலித் லைஃப்ன்றது வந்து வெறுமனே வந்து என்ன சொல்கிறது போராட்டங்களோடு மட்டுமே இல்லாமல் கலையோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அந்த படம் வந்து பேசியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக நான் வந்து பெருக வாழ்ந்தானை வந்து பார்க்குறேன். நீங்கள் அந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும். இதோட சாப்பாட்ட பரம்பரையில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு விரும்பின நிறைய பேர் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் அந்த சாப்பாட்ட பரம்பரையை பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே. அண்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தான் இந்த நிகழ்வை பற்றி வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுவீங்க அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவும் அளிச்சிட்ருக்குறீங்க, உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். இங்கே வந்தவர்களுக்கு மனமான நன்றிகள். தொடர்ந்து நீளத்தோடு பங்கு பெற, குறிப்பாக வந்து இவ்வளோ காலையில் அரங்கம் முழுக்க நீங்கள் இருக்கிறது பெருசாக பெரிய ஸ்க்ரீன் தான் எடுத்து பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து கிடைக்கல. நமக்கு அது கிடைச்சாலும் வந்து அதில் பல என்ன சொல்கிறது நிறைய தடங்கல்கள் இருந்தது. அதனால தான் பெரிய ஸ்க்ரீன் பெரிய தியேட்டர்களை நோக்கி போக முடியல. டெஃபினட்டாக இந்த வருடம் கிடைக்கிற ஆதரவின் அடிப்படையில் அடுத்த வருடம் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வு வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இருப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. ஜெய் பீம், நன்றி. தேங்க்யூ, நன்றி.